Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான யம்மியான டொமேட்டோ கெட்சப் டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் 10 ரூபாய் செலவுல நாம 1/2 கிலோ அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து செஞ்சிரலாங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மி விலைக்கு விக்குது. இந்த டைம்ல இப்படி நீங்க செஞ்சு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட வெச்சுக்கலாம். நல்ல பழுத்த நல்ல சிவப்பா இருக்க கூடிய பழம் வந்து நான் 1/2 கிலோ தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதா எடுங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு டொமேட்டோ கெச்சப் கிடைக்கும். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்க சதையுள்ள பகுதியெல்லாம் போட்டுங்க குக்கரில் போட்டுட்டு. அது கூட ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணி 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினா நமக்கு 1/2 கிலோ டொமேட்டோ கெச்சப் வாங்கினா கம்பெனியை பொறுத்து 100 ல் இருந்து 150 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும். நமக்கு இப்படி தக்காளி கம்மியான விலைக்கு கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு 4 கொட்டை இருக்கிற அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வர தக்காளி எல்லாமே புளிப்பு வந்து கம்மியாக தாங்க இருக்குது. நாட்டு தக்காளி உங்களுக்கு கிடச்சிருந்தா இன்கேஸ் நீங்கள் புளி சேர்க்க வேணாம். ஹைப்ரிட் தக்காளி தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புளி வந்து சேர்க்கணும். இதை வந்து ஒரு சைடு ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் விசில் வந்தாச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் தண்ணியை வடித்து நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாற்றி எடுத்து வச்ச தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும், வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த குக்கரில் இருக்க தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் சாஸில். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. விதைகள் எல்லாம் வந்து அரைப்படாது. அந்த பல்ப்பு மட்டும் நமக்கு கிடச்சா போதும், தக்காளியோட பல்ப்பு. அதனால் அது ஒரு சல்லடை அல்லது வடிகட்டியில் வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி மேஷ் பண்ணாலே போதும், அதனுடைய பல்ப்பு மட்டும் வந்துடும். அதனுடைய தோலெல்லாம் நம்ம நீக்காமல் தானே போட்டிருக்கோம். அந்த தோல் விதை எல்லாமே அந்த சல்லடையில் மேலே தங்கிடும். நல்லா பியூரி, அந்த டொமேட்டோ பியூரி வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். சாஸ் தயாரிக்கான டொமேட்டோ பூரி வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும், அந்த டொமேட்டோட பல்ப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், விதை மேலே அந்த தோல் அதெல்லாம் வந்து வடிகட்டியில் மேலேயே தங்கிடுச்சு. நமக்கு நல்லா சாஃப்டான பியூரி மட்டும் நல்லா கிடச்சிருக்கு டொமேட்டோ பூரி. இப்போ எல்லா தக்காளியும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்த தண்ணியையும் அது கூட சலடையிலே ஆட் பண்ணி அதையும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். அதுலேயும் நிறைய விதைகள் இருக்கும், அதனால் நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா அந்த விதை ஃபுல்லாக மேலே நின்றும், அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ராகி கீழே போயிடும். அவ்வளோதான், சூப்பராக ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தான். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல சாஃப்டான பியூரி கிடச்சிருச்சு. இதை நம்ம இனியும் அடுப்பில் வச்சு டொமேட்டோ சாஸ் வந்து செய்ய வேண்டியது தான். அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவாக இருக்கும், டக்குன்னு ரெடி ஆகும். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. நம்ம அலுமினிய பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும். அதனால் இது மாதிரி ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் டபாவையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசம் இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்தாலும் அந்த தக்காளியுடைய பச்சை வாசம் வந்து அப்படியே இருக்கும். அதனால் நல்லா கொதி வரட்டும், நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது, நல்லாவே இன்னும் கொதிக்கட்டும். அந்த தண்ணி பதம் வந்து லைட்டாக மாறட்டும், கொஞ்சம் திக்காக மாறட்டும் அந்த டொமேட்டோ. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். அதான் காரம் கம்மியாகவும் இருக்கும், நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தோசை இட்லி தானே ஆரம்பிப்பீங்க, அப்போ கூட நீங்கள் இதை தொட்டு கொடுக்கலாம். எல்லா டேஸ்ட்டுமே புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். அதனால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 100 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மீடியமான சுகரி இருக்கும். நல்லா தித்திப்பாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 50 கிராம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்த மாட்டேன் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும், கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்காது. இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பொங்கி வெளியே வந்துடும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க. அப்பப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் கரைச்சி வச்சா புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளி பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க, எல்லாம் திப்பி திப்பியாக கட்டி கட்டியாக ஆகிடும் நமக்கு சாஸு. நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக லோவில் வச்சுக்கோங்க.
லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கெட்டியாயிருக்கு. ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நல்ல திக்னஸ் ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து சாஸ் வந்து லூஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பாட்டிலேருந்து சாச்ச உடனே வரணும்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸே கடையில் வாங்குறப்ப ஒவ்வொரு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து கெட்டியாக இருக்கும், பாட்டில் விட்டு வெளியே வரவே வராது, நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படி இருக்கும். சில கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து சாச்ச உடனே வர மாதிரி இருக்கும் டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு முன்னத்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நல்ல திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். இல்லை பாட்டிலை விட்டு சாச்ச உடனே எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு வந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் காற்றுல ஆற வச்சிங்கனாலே போதும், நமக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதாவது நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு முன்னத்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா போதும், நமக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் பசங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் லூஸாக செஞ்சுருக்கேன். இதை விட கெட்டியாக வேணா இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சிருந்து நீங்கள் ஆற விட்டிங்கன்னா போதும். இல்லை ப்ரெட்டுக்கு ஜாம் மாதிரி தொட்டு தரணும்னு நினச்சிங்கனாலும் அப்படி தான், இன்னும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இவ்வளோதாங்க, சூப்பரான டொமேட்டோ கெச்சப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் 1/2 கிலோ பாட்டிலில் ஒரு பாட்டில் வந்துருச்சு. நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்தோம், அந்த 1/2 கிலோ பாட்டிலில் ஒரு பாட்டில் அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாங்க. இதை இப்போ சீசனில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.